ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நான் என்ன உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன்னா, இந்த சேப்பங்கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை நான் வந்து சிப்ஸு போடுறது காமிக்க போகிறேன். நான் ஷார்ட் வீடியோவில் இதை போட்டிருக்கேன், அதில் நான் சொல்லியிருந்தேன், ராணிமா சேனலில் போய் பாருங்கன்னு சொல்லியிருந்தேன். அதை தான் நான் உங்களுக்கு இப்போ எப்படி செய்கிறதுன்றதை நான் சொல்ல போகிறேன். இந்த சேப்பங்கிழங்கை வந்து நல்ல தோலை எடுத்துகிட்டு நல்ல காஞ்ச துணியை வச்சு தொடச்சிடணும். தண்ணி வச்சு கழுவக்கூடாது, வளவளனாயிடும். அதனால் இது வந்து எனக்கு தேவையானது எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் வந்து இது வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, இவ்வளோதான் இதுக்கு தேவை. இதை முதல்ல வந்து நம்ம இந்த சிப்ஸு சீவிரம் பார்த்தீங்களா, உருளைக்கிழங்கு சிப்ஸ்லாம் சீவிரம் இல்லையா, அதில் வச்சு நல்ல சிப்ஸு மாதிரி ரவுண்டாக சீவிக்கணும். சீவிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன்றத உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், என்னோடய சிப்ஸு சீவர் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நான் இது இப்படி வச்சு நான் அப்படி ரவுண்ட் ரவுண்டாக நல்லா சீவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன கலந்து நான் பொறிக்கிறேன்றதை உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், நல்லா ரவுண்ட் ரவுண்டாக நம்ம சிப்ஸில் சீவரை வச்சு சீவிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான மிளகாத்தூள், உப்பு எல்லாம் போடணும். கொஞ்சம் போல் மஞ்சத்தூள், அப்புறம் கொஞ்சம் போல் தனி மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போடாதீங்க. அப்புறம் கொஞ்சம் போல் காஷ்மீரி மிளகாத்தூள், இது காலர் இந்த கலருக்காக நான் போடுறேன். இதெல்லாம் போட்டாச்சு. அப்புறம் கொஞ்சம் போல் உப்பு, எப்போதுமே சிப்ஸுக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக போடுங்க, எல்லாம் உப்பாக தெரியும். அவ்வளோதான் உப்பு போட்டேன். இப்போ இதில் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு மட்டும்தான் போட போகிறேன். அரிசி மாவோ இது மைதா மாவோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது, வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவு. இந்த ஸ்பூனுக்கு 1.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இதை நல்லா புரட்டிடணும், இந்த சிப்ஸில் நல்லா புரட்டிடணும். ஊற வைக்கக்கூடாது, ஊற வச்சிங்கன்னா அது மொறுமொறுன்னு வராது. ஏன்னா இதில் தண்ணி இருக்கும் பார்த்தீங்களா, அதனால் மொறுமொறுன்னு வராது. ஊற வச்சுட்டுலாம் பண்ணிங்கன்னா சிப்ஸ் வந்து நம்ம நம்மன்னு இருக்கும், அது வந்து மொறுமொறுன்னு வராது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த எண்ணெய் ஆல்ரெடி நான் காய வச்சுருக்கேன், இப்போ அப்படியே எடுத்து நம்ம பொரிக்க வேண்டியதான். இப்போ பாருங்கள், நல்லா புரட்டிட்டு பார்த்தீங்களா, எல்லா சிப்ஸ்லேயும் இந்த மாவு நல்லா புரட்டியாச்சு. தேவையான உங்களுக்கு தெரியும் இல்லையா, மாவு எவ்வளோ போடணும்னு தெரியும். இதுக்கெல்லாம் அளவுலாம் கிடையாதுங்க, நான் இந்த சிப்ஸுக்கு தேவையான மாவு போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், ஒன்றுன்னா அப்படி போடுங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும், சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா மேலே கருத்துடும் உள்ளே வேகாது. ஒன்றுன்னா போட்டு பொரித்து எடுத்துட வேண்டியதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை விட, இது நல்லாயிருக்கும். நான் எல்லாத்தையும் பொறிச்சிட்டு உங்கள்கிட்ட எப்படி காமிக்கிறேன், பொறிச்சு எடுக்கும்போது உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதில் வந்து சவுண்டே அமர்ந்துடும், அந்த டயத்தில் நீங்கள் எடுக்கணும். கலை 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 நமக்கே எடுக்கும்போது சவுண்டு வரும். இப்போ எல்லாத்தையும் பொறிச்சிட்டேன், சிம்மில் வச்சுட்டு பொரியதுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிங்க, ரொம்ப போடக்கூடாது. எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக வச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வத்து எண்ணெய் பொரியல பொறிச்சு பொரிங்க எடுங்க. இப்போ பாருங்களேன், எவ்வளோத்தையும் நான் எடுத்தது முனையே உங்களுக்கு கலந்து தான் எவ்வளோ வந்துட்டு பார்த்தீங்களா. இப்போ நான் உங்ககிட்ட சாப்பிட்டு காமிக்கிறேன் பாருங்களேன், எவ்வளோ கரகரன்னு இருக்குன்னு பாருங்க. நல்லாக்கா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சும்மாவே சாப்பிட்லாம், டீ கூட சாப்பிட்லாம், சாத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை தான் நான் வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்னு சொன்னேன். இதை இதேமாதிரி செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நான் இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.